கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட தகராறில் ரிஸ்வான பானு விவாகரத்தும் பெற்றார் இதற்கிடையே ரிஸ்வான பானுவிற்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து வந்தனர் பல இடங்களிலும் பார்த்தும் மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்று கூறிக்கொண்டு வந்துள்ளார் இதனால் தந்தை மகள் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது நேற்று மதியம் மூவரும் வீட்டில் இருக்கும்போது மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது ஆத்திரத்தில் முகமது இஸ்மாயில் வீட்டில் இருந்த கத்தியால் ரிஸ்வான பானுவை சரமாரியாக குத்தி கழுத்தில் குத்தி கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தப்பினார் இதனை பார்த்து கொண்டிருந்த தாய் மதினா பேகம் மயங்கி கீழே விழுந்தார் இது குறித்து தல்லாக்குளம் போலீசார் வழக்கு பதிந்து முகமது இஸ்மாயிலை தேடி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க